சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் கலை கூத்தாடிகள் எனப்படும் சர்க்கஸ் கலைஞர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். ஊர் ஊராக சென்று கிராமப்புற திருவிழாக்களில் வித்தை காட்டி பிழைப்பு நடத்தி வரும் இவர்கள் 2 ஆண்டுகளாக வாழ்வாதாரமின்றி சிரமத்தில் உள்ளனர். தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு கிராமங்களில் முகாமிட்டு தெருவோரங்களில் வித்தை காட்டுவது வழக்கம். திருவிழா காலங்களில் கோவில் வளாகங்களில் வித்தை காட்டி பிழைப்பு நடத்தி வரும் இவர்கள் 2 ஆண்டுகளாக வருவாயின்றி சிரமப்படுகின்றனர். பொது இடங்களில் வித்தை காட்டும்போது வேடிக்கை பார்ப்பவர்களில் ஒரு சிலரே பணம் வழங்குவார்கள். தற்போது அதற்கும் தடை என்பதால் கடும் சிரமத்தில் உள்ளனர். கடந்த ஆண்டு ஓரளவிற்கு அரிசி பருப்பு உள்ளிட்டவைகளை தன்னார்வலர்கள் வழங்கினர். இந்த ஆண்டு அதுவும் இன்றி பலரும் கஷ்டத்தில் உள்ளனர். இப்போ வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு 25 கோடி இருக்கும். 25 கோடியும் நாங்கள் சர்க்கஸ் போடுறவங்க. அதுவும் இந்த கொரோனா, இந்த 2 வருஷமாக கொரோனா வந்ததுலேருந்து நாங்கள் எங்கேயும் போக முடியாமல் வீட்டிலே இருந்து வீட்டிலே தான் இருக்கிறோம். எங்கேயும் வேலைக்கும் போக முடியல, தொழிலுக்கும் போக முடியல, எங்கிட்டும் போக முடியல, எங்கிட்டும் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. போன வருஷமாவது நிதி உதவி செஞ்சாங்க, காய்கறிகள் அரிசி அந்த மாதிரி கொண்டு வந்து கொடுத்தாங்க. இந்த வருஷம் கொரோனா வந்ததுலேருந்து எதுவுமே கிடையாது, வேலைக்கும் போக முடியலை, தொழிலுக்கும் போக முடியலை. அரசாங்கத்துலேருந்து நிதி உதவியும் எதுவும் கிடையாது, சும்மா தான் இருக்கும். ஒன்றும் பண்ண முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கோம். அரசாங்கம் ஏதாவது பார்த்து எங்களுக்கு ஒரு மாதம் மாதம் ஒரு 5000-4000 அந்த மாதிரி உதவி செஞ்சால் எங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும். அன்றாட பிழைப்பிற்கே வழியின்றி ரேஷன் அரிசியை மட்டும் வைத்து பிழைப்பு நடத்தி வருகின்றனர். எனவே தமிழக அரசு கலை கூத்தாடிகள் குடும்பத்திற்கு மாதம்தோறும் உதவித்தொகை வழங்கிட வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.